சென்னை தீவுத்திடலில் பட்டாசு கடைகள் அமைப்பதற்கு கூட்டுறவு சங்கம் மூலம் டெண்டர் விட உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது சம்பந்தமான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்கலாம். வணக்கம் ராம்ஜி, விவரம் என்ன? தீபாவளி பண்டிகையொட்டி சென்னை தீவுத்திடலில் பட்டாசு விற்பனை செய்வதற்கான டெண்டர்ல வெளிப்படைத்தன்மை என்று கூறி சென்னை வேடிக மடத்துல பட்டாசு விற்பனையாளர் அரசாங்கம் சார்பாக ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் தீவுத்திடல பட்டாசு கடை அமைப்பதான டெண்டர் அறிவிப்பானை கடந்த 13ஆம் தேதி வெளியிடப்பட்டது என்றும் அதுல வந்து டெண்டர் முறையை சரியாக இல்லை என ஒரு குற்றச்சாட்டை வைத்து அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவானது இன்று நீதிபதி தண்டபாணி முன்பு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் தீவுத்திடல பட்டாசு கடைகள் அமைப்பதற்கான டெண்டரை தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் இருந்தே கூட்டுறவு சங்கத்திடம் மாற்றியிருப்பதாக தெரிவித்தார். மேலும் கூட்டுறவு சங்கத்தின் இணை பதிவாளர் முருகானந்த் தரப்பிலும் மனு தாக்கம் செய்யப்பட்டது. அதுல தீவுத்திடல 50 பட்டாசு கடை அமைக்க திட்டமிட்டிருப்பதாகவும் 46 கடைகள் பட்டாசு விற்பனையாளருக்கு மீதமுள்ள 4 கடைகள் கூட்டுறவு சங்கம் சார்பில் அமைக்க இருப்பதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டது. பட்டாசு கடைகள் ஏ பி சி டி என பிரிக்கப்பட்டு அதற்கான விலையும் அதில் அறிவிக்கப்பட்டுள்ளது என அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் ஏ பிரிவில் கடைகள் அமைப்பதற்கு ஒவ்வொரு கடைக்கும் 2,25,000 ரூபாயும் பி பிரிவில் கடைகள் அமைப்பதற்கு 4,00,000 ரூபாயும் சி பிரிவில் அமைப்பதற்கு 5,60,000 ரூபாயும் பி பிரிவில் அமைப்பதற்கான கடைகளுக்கு 3,00,000 ரூபாய் வரையும் நிர்ணயிக்கப்பட்டு அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக டெண்டர் வரும் அக்டோபர் 24ஆம் தேதி மாலை 3 மணிக்கு தீவுத்திடல வெளியிடப்படும் என அரசு சார்பாக ஆஜரான அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்ததை அடுத்து இந்த வழக்கு தற்போது முடித்து வைத்து உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. சென்னை தீவுத்திடலில் பட்டாசு கடைகள் அமைப்பதற்கு கூட்டுறவு சங்கம் மூலம் டெண்டர் விட உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. இது சம்பந்தமான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ராம்ஜி.